உங்களில் ஒருவன்னா இரு கண்களில் பேதம் ஏன்? உங்களில் ஒருவன்னா இரு கண்களில் பேதம் ஏன்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் படி உலகத்தில் சராசரியா வருஷத்துக்கு 800,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுல 17%, அதாவது 135,000 பேர் இந்தியர்கள் தான். அமைதியை விரும்புகிற இந்திய நாட்டில் இவ்வளவு தற்கொலைகள் நடக்க காரணம் என்ன? வருங்கால இந்தியாவின் தூண்கள்னு சொல்லப்படுற மாணவர்கள் அதிக அளவில் தற்கொலை செய்ய காரணம் என்ன? அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? ஃபாத்திமா லதீஃபோட தற்கொலைக்கு அடுத்தாவது மாணவர்கள் தற்கொலை செய்யறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா போன்ற பல கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபாத்திமா லதீஃப் கேஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற சூசைட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் பெரும்பாலும் 30 உட்பட்டவங்க தான் அதிகமாக தற்கொலை செய்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக 2 சொல்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் 2வது ஃபேமிலி ரீசன்ஸ். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட 2015 ரிப்போர்ட்ஸ் படி ஒவ்வொரு வருஷமும் 8,934 ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2007 2016 வரைக்கும் 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தற்கொலை பண்ணுற மாணவர்களோட எண்ணிக்கை கூடிட்டே தான் இருக்கு. 2016 மட்டும் 9,474 ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால தற்கொலை பண்ணவங்க மட்டும் 2,413. இவ்வளோ மாணவர்களை தற்கொலை பண்ணுறதுக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறது மட்டும் காரணம் இல்லை. இவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், லவ் ப்ராப்ளம், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், கேஸ் டிஸ்கிரிமினேஷன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெயினாக மார்க் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிற எஜுகேஷன் சிஸ்டமும், தன்னோட குழந்தையோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்காமல் மார்க் எடுக்கலைன்னா திட்டுற பேரண்ட்ஸும் அடுத்து டீச்சர்ஸும் தான். 2008 வரைக்கும் 26 சூசைட்ஸ் ஐஐடி, ஐஐஎம், என்ஐடியில் நடந்திருக்கு. இப்படி எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்கிற தற்கொலை கொஞ்சம் கூட குறையாமல் இந்த வருஷம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதுவரைக்கும் இந்த தற்கொலைகளை ஸ்டாப் பண்ண யாருமே சீரியஸ் ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலை. அதோட விளைவாக ஃபாத்திமா லதீஃபோட சேர்த்து இந்த வருஷம் மட்டும் இந்தியாவின் டாப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுற ஐஐடியில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணியிருக்காங்க. டாப் இன்ஸ்டிடியூஷன்லேயே இந்த நிலைமைனா மற்ற இன்ஸ்டிடியூஷன் பற்றி யோசிச்சு பாருங்கள். ஃபாத்திமா லதீஃப் கேரளாவில் கொல்லமாக சேர்ந்தவங்க. இவங்க லாஸ்ட் இயர் நடந்த ஜேஇஇ என்ட்ரன்ஸில் டாப் ரேங்க் எடுத்து ஐஐடி மெட்ராஸில் ஹியூமனிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டடிஸுங்கிற 5-year இன்டகிரேட்டட் கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க ஸ்கூல் டைம்லேருந்தே டாப்பர்னு சொல்கிறாங்க. இப்போ ஐஐடியிலையும் இவங்க தான் கிளாஸ் டாப்பராகவும் இருக்காங்க. இப்படி இருந்த நிலையில் நவம்பர் 9 காலேஜில் இருக்கிற சராயு ஹாஸ்டலில் தன்னோட ரூமில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரூமில் எந்த லெட்டரும் கிடைக்காததால் ஃபேமிலியை விட்டு ஃபஸ்ட் டைம் தனியாக இருக்கிறது அண்ட் ஸ்டடீஸில் கம்மியான மார்க் எடுத்தது தான் இவங்களோட சூசைடுக்கு ரீசன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவங்க அப்பா அப்துல் லதீஃப் சவுதி அரேபியாவில் 25 ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபாத்திமா லாஸ்ட்டாக அப்பா கிட்ட நான் படிக்க போகிறேன், ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் ஃபாத்திமா லதீஃப் சூசைட் பண்ண நியூஸ் இவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. இந்த டைமில் டியூஸ்டே ஃபாத்திமாவோட சிஸ்டர் ஆயிஷா ஃபாத்திமாவோட ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தப்ப தான் ஃபாத்திமா ஸ்டடீஸில் கம்மியான மார்க் எடுத்ததால் தற்கொலை பண்ணலை, தன்னோட ப்ரொஃபஸர்ஸோட பார்சியாலிட்டி அண்ட் ஹராஸ்மெண்ட் தாங்காமல் தான் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இதை பார்த்த அப்துல் லதீஃப் கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவர்களை பார்த்து தன்னோட பொண்ணோட தற்கொலைக்கு நீதி கிடைக்கணும்னு மனு தராரு. கேரளா சிஎம் பினராயி விஜயன் இந்த இஷ்யூ ரிலேட்டடாக ஒரு மெமராண்டாவை பிரைம் மினிஸ்டர், ஹெச்ஆர்டி மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு டிஜிபி மற்றும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அனுப்பியிருக்காரு. இந்த கேஸை தமிழ்நாடு போலீஸ் சீக்கிரம் விசாரித்து உண்மையை அறிஞ்சு சம்மந்தப்பட்ட ஃபேக்கல்ட்டிக்கு சரியான தண்டனை வாங்கி தரணும்னு ஃபர்ஸ்ட் இயர் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஐஐடி மெட்ராஸ் இருக்கிற சர்தார் பட்டேல் ரோட்டில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாத்திமா லதீஃப் வழக்கில் நீதி கிடைச்சா மட்டும் இந்தியாவில் மாணவர்களை தற்கொலை செய்கிறதுக்கு ஒரு முடிவு வருமா? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு சரி செய்யணும்.
எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மென்டல் ஹெல்த் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தணும். அண்ட் முக்கியமாக பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைய விட மார்க் முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நடந்தால் மட்டும்தான் மாணவர்களோட தற்கொலைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இந்த வீடியோவை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.